ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஏதாச்சும் பண்ணணும் சார், என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அவர் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி எது மாதிரி வீடியோனா ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எது சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனை பற்றி ஒரு வீடியோ போட போகிறேன். அது வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் வீடியோக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதே மாதிரி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்த ஃபேனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங் வீடியோ நான் இதோட அட்டாச் பண்ணுறேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் அந்த ஃபேனை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். எப்படி தான்டா ஃபஸ்ட்டு நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபேனுக்கு தேவையான நட்டு போல்ட் உள்ள ஒரு பாக்ஸ் தான். அதில் காஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, எல்லாமே டைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே ஓரம் வாசிட்டு அடுத்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டு தான். இந்த ரிமோட்டோட யூசேஜ் என்னென்ன எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இதிலே அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். அதோட ரிமோட்டுக்கான பேட்டரியும் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதான் சீலிங் ராடு, மேலே மாட்டோம்ல ஃபேனுக்கு ஹைட்டு கொடுத்து அந்த ராடு தான். இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலர். அடுத்து பார்த்திங்கன்னா மெயினான மேட்ரே தான், இதான் வந்து பிஎல்டிசி மோட்டார். இதை பற்றி விவரமாக அடுத்து நான் பேசியிருப்பேன், அதை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட யூசேஜ் என்ன எப்படி என்ன அப்படிங்கிறத அதையும் நான் சொல்லியிருப்பேன், அதையும் பாருங்கள். இது ஒரு காயிலோட அட்டாச் ஆகி வருது, இந்த நடுவில் தான் லைட்னா எரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டருக்கு மேலே ஒரு கவர் மாதிரி கொடுக்குற ஒரு இது தான், அது கவர் தான் அது. அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பிளேடு சொல்லுவாங்களே இந்த பிளேடு. இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் கோல்டன் கலரில் எடுத்திருக்கோம் இந்த கலரு. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. கலர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது, ஒரு மூணு வெரைட்டி இருக்குது, ஒயிட்டு, கோல்டன், அப்புறம் பிளாக்கு. இந்த மூணுமே நல்லா ஒரு டிசைன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, கிளாஸியாக நல்லா லுக்காக இருக்குது. நமக்கு வந்தது பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் தான், ரொம்பவே ஒரு நல்ல ஒரு லுக்கில் இருந்துச்சு அந்த பிளேடு. கலர்ஃபுல்லான ஒரு பிளேடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அப்படி சொல்லப்போனால் இது ஒரு வுட்டன் கலரில் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க இந்த பிளேடுக்கு. முன்னாடியும் பின்னாடியும் உள்ள டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டிசைன் ஓரியன்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. இந்த ஷார்ப்னஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு.
குவாலிட்டி வைஸும் பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு ஃபீல் குட் கலர் கொடுக்குது. ஃபஸ்ட் இந்த ஃபேன் பற்றி சொல்லணும்னா, இது இந்தியாவில் மேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் அந்த ஃபேன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணும். அப் டு எவ்வளோ பர்சன்ட் கேட்டிங்கன்னா 60%ன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ரிசர்ச்சில் வந்து 60% சேவ் பண்ணும் இந்த எலக்ட்ரிசிட்டியை இந்த ஃபேனு அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன ஃபேன் அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஆட்டோம்பர்க் ஃபேன் தான். அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ அந்த ஆட்டோம்பர்க் ஃபேன் வந்து எப்படி ரன் ஆகுது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன், அப்புறம் என்னென்ன விஷயம், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இதை வாங்கினா நமக்கு என்ன யூஸு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ வாங்க நம்ம இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த பிஎல்டிசியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ப்ரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட், அதான் பிஎல்டிசி அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பிஎல்டிசிக்கும் இந்த நார்மல் ஃபேனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்பேர் பண்ணி பார்த்தா மோட்டார் தான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த இண்டக்ஷன் ஃபேனுக்கும் இந்த பிஎல்டிசி உள்ள மோட்டருக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, இந்த பிஎல்டிசி மோட்டர் வந்து ரொம்பவே கரண்ட்டை வந்து சேவ் பண்ணும். இண்டக்ஷன் மோட்டார் வந்து ரொம்பவே ஹை கரண்ட் கொடுக்கும் கம்பேர்ட் டு பிஎல்டிசி மோட்டாருக்கு. ஸோ அதனால தான் இந்த பிஎல்டிசி மோட்டார் வந்து ரொம்பவே ஒரு கரண்ட் சேவிங் மோட்டார் அப்படிங்கிறாங்க. க்ராம்ப்டன் தான் முதல்ல நம்பர் ஒன் லீடிங் ஃபேனாக இருந்துச்சு. இப்போ வந்து எது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த பிஎல்டிசி ஃபேன் தான் இருக்குது. அதுவும் மெயினாக என்ன கம்பெனி பார்த்திங்கன்னா ஆட்டோம்பர்க். இது வந்து ஒரு 5-star ரேட்டிங்ஸ் ஃபேனு. ஆன்லைனில் ரிவ்யூஸ்னால் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 5-star தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோம்பர்க் ஃபேனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மிஸ்டர் மனோஜ் மீனா. அவர் எங்கே இருக்காருன்னா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கார். இது எப்போ ஆரம்பித்தாருன்னு பார்த்திங்கன்னா 2012 ஆரம்பிச்சிருக்காரு. இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். அப் டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 100,000 ஆர்பிஎம் அறிந்து தான் இருக்கும். கம்பேர்ட் டு இண்டக்ஷன் மோட்டார் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் ஓடும் ஃபேனு. அது நம்ம நார்மல் ஃபேன் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடும், இது வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் ஓடும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த பிஎல்டிசி மோட்டார் ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரஷ்லெஸ் மோட்டார் வந்து ரொம்பவே சஃபஸ்டிகேட்டடான ஒரு மோட்ரு, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அது ரொம்பவே காஸ்ட்லி. அரௌண்ட் பார்த்திங்கன்னா 3000 ஆரம்பிக்குது, 3500 ஆரம்பிக்குது அதோடய காஸ்ட்டு. அதுவும் அமேசானில் பார்த்திங்கன்னா அதே எம்ஆர்பி தான் போட்டிருக்காங்க. ஆஃப்லைன்லேயும் அதே எம்ஆர்பி தான், ஆன்லைன்லேயும் அதே எம்ஆர்பி தான் போட்டிருக்காங்க. இந்த பிஎல்டிசி ஃபேனோட அட்வான்டேஜஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு எனர்ஜி சேவிங்காக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நாய்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து இதோட ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸ்ப்ரெட், அந்த ஃபேன்ஸோட ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவர் பண்ணும். அடுத்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டக்ஷன் மோட்டரோட இது வந்து கொஞ்சம் லாங் லைஃபாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இண்டக்ஷன் மோட்டரோட ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அடுத்து இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். சாதாரண எலக்ட்ரிஷியனால் முடியாது, ஒரு டெக்னிக்கலான ஒரு எலக்ட்ரிஷியன் தான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இதில் வந்து மினிமல் வைப்ரேஷன் தான் இருக்கும் அட் லோ வோல்டேஜில். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, ரெண்டுக்கும் தனித்தனி ரிமோட்டு, பட் வந்துட்டு இதில் ஒரு ரிமோட் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டு இது ஒன்று காத்து பாரு, அவ்வளோதான் வருது. ஒன்று மூணு
இதுதான் வந்து இந்த ஆட்டோம்பர்க்கோட ஒரு ரிவ்யூ. ஸோ அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டேன். அப்புறம் இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். அது பார்த்திங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த காலகட்டத்துக்கு, ஏன்னா ரொம்பவே கரண்ட் சேவிங்ஸ் பண்ணலாம் நம்ம. அதுவும் கரண்ட் பில்னால் இப்போ ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு, அதனால் நீங்கள் மஸ்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 60% இதில் சேவ் ஆகுது அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல் தானே நமக்கு. ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அது ஒரு அஃபிலியேட் லிங்க்கு, போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே யாரும் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரையும் பை.